ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்கள் எப்பொழுது எப்படி வெளியாகும் அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பண்ணன் அவர்கள் நம்மளுக்கு வந்துட்டு செய்தியாளர்கள் வாயிலாக நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காரு. ஸோ வந்துட்டு எந்த மாதிரியான விஷயங்களை அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தமிழக அரசு இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுன பதவிக்கான பணி நியமன ஆணைகளை எப்பொழுது வழங்க இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரேஷன் கடை தகவல்களை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலோடு இணைந்துருங்க. வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பொழுது வெளியாகும்னா இந்த மாத இறுதிக்குள் வந்துட்டு ரிசல்ட்கள் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாத ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதம் இறுதியே வந்துருச்சு. ஸோ வந்துட்டு ரிசல்ட்டுகள் இந்த மாத இறுதிக்குள் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவிக்கான ரிசல்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக இந்த மாத இறுதிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் எஸ்எம்எஸ் வழியாகவோ அல்லது மெயில் வருவதோ வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ வந்துட்டு அஃபிஷியலான வெப்சைட்டில் மூலம் மட்டுமே வந்துட்டு ரிசல்ட்டை பெற முடியுங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 1250 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டின்னு பார்த்திங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீனியாரிட்டி பிரகாரம் வந்துட்டு ஜாப்ஸ் வந்து அலகேட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் இந்த மாத இறுதிக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது. யாரெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ எதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரிசல்ட் வந்த நாள்லேருந்து 90 டேஸ்க்குள்ளே வந்துட்டு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக எதனால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க விஷயத்த அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதன் வழியாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதுதான் இன்றைக்கி இந்த வீடியோட அப்டேட். இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலோடு இணைந்துருங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.